மத்திய அரசாங்கம் அதை பற்றி எதுவுமே வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி எப்போ பார்த்தாலும் அடி வாங்கினதுக்கப்புறம் ஆறுதல் சொல்வதற்கே வருகிறதே ஒழிய அடி வாங்காமல் தடுப்பதற்கு வரல. ஜெயலலிதா என்பவர் தான் வந்து கடைசியாக இருந்த ஒரு கரிஸ்மேட்டிக் லீடர்னு நம்ம சொல்லணும். இன்றைக்கு அரசியல் கட்சிகளுடைய தேவை என்னன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா, அடுத்தடுத்த தலைவர்கள் கட்ட தலைவர்கள் இருக்காங்கள அவர்களோடு விவாதிக்கிற அரசியல் கட்சிகளே இல்லாமல் போயிருச்சோங்கிற எண்ணம். ஒன்று விவசாயிகளும் இன்னொன்று மீனவர்களும். இவர்கள் இருவரும் இந்த தேசத்துக்கு உணவளிப்பவர்கள். இவர்கள் ரெண்டு பேருடைய பிரச்சனையவும் முக்கியமானதாக கருதாமல் அதை தள்ளி போட்டுக்கிட்டே இருக்காங்க. எனக்கு இந்த ஜவஹர்லால் நேரு யூனிவர்சிட்டி என்ன புரியலைன்னா, இன்றைக்கி பிரகாஷ் காரத், நிர்மலா சீதாராமன், திக்விஜய் சிங், இப்படி இவ்வளவு பேர் அந்த கல்வி பல்கலைக்கழகத்துடைய முன்னாள் மாணவர்கள். உங்கள் பல்கலைக்கழகத்தில் ஒரு பிரச்சனை நடக்குது, நீங்கள் உங்களுடைய அரசியல் வேறுபாடுகளெல்லாம் விட்டுருங்க, நீங்கள் ஒரு முன்னாள் மாணவராக ஓடிப்போய் நின்றுக்க வேண்டாமா? நான் இப்போ எனக்கு கொஞ்சம் தான் தெரியும், எனக்கு கொஞ்சம் தெரிஞ்சதாலே நான் என்ன நினச்சிக்கிறேன், எல்லாருக்கும் கொஞ்சம் தான் தெரியும் போலுக்கு நினச்சிக்கிட்டு இருந்தேன். அப்படி இல்லை, எல்லாருக்கும் நிறைய தெரியுது, ஆனால் எல்லோரும் கொஞ்சமாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஜெயலலிதா மறைவுக்கு பின்னாடி நடக்கிற அரசியல் நகர்வுகளை எப்படி பார்க்குறீங்க? ஜெயலலிதா என்பவர் தான் வந்து கடைசியாக இருந்த ஒரு கரிஸ்மேட்டிக் லீடர்னு நம்ம சொல்லணும். தமிழக அரசியலில் கரிஸ்மேட்டிக் லீடருங்கிற ஒரு அர்த்தம் என்ன, துணை அர்த்தம் என்ன வருது அப்படின்னா, வந்து அவருடைய கொள்கையோ அவர் சொல்லும் விஷயங்களோ அவருடைய தத்துவங்களோ பின்னுக்கு தள்ளப்பட்டு தனி அந்த மனிதனுடைய மேல் இருக்க விருப்பத்தினால் ஒன்று கூடியவர். சரியோ தவறோ சொல்லுவதை எல்லாம் கேட்பது அப்படிங்கிற ஒரு அர்த்தமும் வருது கரிஸ்மேட்டிக் லீடரில். இப்போ அப்படி இல்லை, தனியாக ஒரு பிரச்சனை, ஒரு தத்துவம், ஒரு அரசியலை சொல்லணும் ஒரு தலைவன் அப்படிங்கிற இடத்துக்கு வந்து நிற்கிது. அது நல்லது தானே. இந்த அடுத்தடுத்த நிகழ்வுன்னு நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா, அவங்க இறந்து போய் இறந்து போன உடனே அவசரம் பதவியேற்றதில் ஒருத்தரை வந்து உடனே தனியாக வெளியே வந்து தியானம் பண்ணி, அதற்கு வேற ஒருத்தர் வந்து கட்சியை சார்ந்த முக்கியமான ஆள் வந்து சிறைக்கு போய், சிறைக்கு போனது இவர்கள் வெடிவெடித்து கொண்டாடி, அது உடனே அவசரமாக கட்சியில் நீக்கப்பட்ட ஒருத்தர் வந்து துணை பொதுச்செயலராகி, பொதுச்செயலரானவரை வேட்பாளராகி, வேட்பாளரானவரை நாளைக்கு முதல்வர் ஆவாரோங்கிற கேள்வி வரை இருக்கதையெல்லாம் நீங்கள் சேர்த்து சொல்கிறீங்கன்னு நான் புரிஞ்சுக்கிறேன். அதையெல்லாம் சேர்த்து சொல்வதுன்னா, அது அப்படி தான் நடக்கும். எப்பொழுதுமே வந்து மேலேறுவது வந்து விறுவிறுன்னு நடக்காது, விழுவது தான் விறுவிறுன்னு நடக்கும். மேலேறுவது கொஞ்சம் கொஞ்சமாக தான் நடக்கும், மெதுவாக தான் நடக்கும். அரசியல் கட்சிகளில் இன்றைக்கு அரசியல் கட்சிகளுடைய தேவை என்னன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா, அடுத்தடுத்த தலைவர்கள் கட்ட தலைவர்கள் இருக்காங்கள அவர்களோடு விவாதிக்கிற அரசியல் கட்சிகளே இல்லாமல் போயிருச்சோங்கிற எண்ணம் இருக்குது. இந்த அரசியல் கட்சிகள் மேல் மக்களுக்கு இருக்கிற நம்பிக்கையை வந்து அவர்கள் இழந்ததுக்கான காரணம், ஒரு பிரச்சனையை பற்றியோ ஒரு இஷ்யூ பேஸ்டாக விவாதிக்கிற அரசியல் கட்சிகளே இல்லை, பேஸ்டே இல்லை. அதாவது ஜவஹர்லால் நேரு அவர்கள் முதல் பிரதமராக வந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட பொழுது வல்லபாய் பட்டேல் வந்து அமைச்சராகிறார். ஆனால் வல்லபாய் பட்டேல் ரொம்ப கடுமையாக கண்டெஸ்ட் பண்ணுறாரு நேருவை. பிரதம மந்திரி என்பவர் அமைச்சர்களில் முதன்மையானவரே தவிர அவரே முழுமையானவர் அல்ல. அவர் சொல்வதையெல்லாம் கேட்கறது அவசியம் இல்லைன்னு சொல்கிறாரு வல்லபாய் பட்டேல். அப்படி சொல்லக்கூடிய ஆற்றல் வல்லபாய் பட்டேல் இருந்துச்சு. அதை வந்து சரி அப்படின்னு ஏற்றுக்கிற பக்குவம் ஜவஹர்லால் நேரு இருந்துச்சு. அது இன்றைக்கி இருக்குமான்னா தெரியல. அப்படி இருக்கா எங்கேயாவது ஏதாவது கட்சிகள் இருக்கா? யாராவது ஒருத்தர் கட்சிகள் தலைவர் ஏற்று பேசிட முடியுமா? வல்லபாய் பட்டேலும் நேருவும் வந்து விட்டா போதும்னு தான் இருந்தாங்க. 6 மாதம் கூட அவரால் இதுவரை தாக்கு பிடிக்க முடியல. ரெண்டு பேரும் எதிர்த்து கருத்து வச்சுருந்தாங்க எல்லாத்துலேயும். இவர்கள் இதுவரை இணைச்சது வந்து காந்தியுடைய மரணம் தான் இணைக்குது. தேசப்பிதா இறந்து போன பொழுது இவர்கள் இதுவரை என்ன ஆகிறாங்கன்னா, அவங்க வேற்றுமையை பூரா விட்டுட்டு இல்லை, இந்த தேசத்தை கட்டி வைப்பதற்கு நாம் இதுவரை ஒன்றா இருக்கணுங்கிற இடத்துக்கு வர்றாங்க. காந்தியினுடைய இறப்பால் இந்த தேசத்தில் ஒரு நல்லது நடந்துச்சு அப்படின்னு நம்ம சொல்லணும்னா, என்ன நல்லது நடந்துச்சுன்னா வல்லபாய் பட்டேல் ஜவஹர்லால் நேரு ஒன்றானாங்க. அவ்வளவு கருத்து வேறுபாடு இருந்தாங்க. அப்படி கருத்து வேறுபாடு இருந்த கருத்து சொல்லக்கூடிய தளமே எந்த கட்சிகளும் இல்லை. அது மக்களுக்கும் தெளிவாக தெரியுது. தெரிஞ்சதுனால தான் எல்லா கட்சிகள் மேலேயும் அவர்கள் ஒரு அவநம்பிக்கை வச்சுக்கிட்டே இருக்காங்க. பிரச்சனைகளை பற்றி நடிகர்கள் ட்விட்டர், ஃபேஸ்புக்கில் கருத்துக்களை பதிவு செய்கிறாங்க. இந்த நிகழ்வுகளை எப்படி பார்க்குறீங்க? நடிகர் சொல்லலாம் முதல்ல. அதில் நம்ம முதல்ல ஏதாவது தெளிவுற குழப்பம் இல்லாமல் தெளிஞ்சிடுவோம். அதில் என்னென்னா, ஒரு மருத்துவர் சொல்வது போல், ஒரு கடை வச்சு நடத்துகிற ஒரு வணிகர் சொல்வது போல் இல்லையா, அதை போல் ஒரு நகர சுற்றி தொழிலாளி சொல்வது போல், எல்லோரும் இவர்களாம் இது ஒரு தொழில், அதை போல் நடிகருக்கு அது ஒரு தொழில். அதனால் அவர் சொல்லலாம் கண்டிப்பாக, அவருக்கு தெரியும்னா அதை பற்றி தான் சொல்லலாம். அதனால் நான் நடிகர் சொல்லக்கூட சொல்ல வேண்டாம் முதல்ல ஒன்று. அது அதுக்கு பின்னாடி மக்கள் போகிறாங்களா, மக்கள் போக மாட்டாங்க, மக்கள் கவனிக்கிறாங்க, அவ்வளோதான். கூடுதலாக ஒரு கவனம் பெறுது, ஏன்னா ஏற்கனவே அவருக்கு ஒரு புகழ் இருப்பதுனால, அதனால் அது கூடுதல் கவனம் பெறுதே ஒழிய, அதே சமயம் அந்த கருத்து தவறாக போகும் பொழுது கூடுதலாக தெரிஞ்சுக்கிட்டுருவாங்கள்ல இந்த கருத்து தப்பாக இருக்குங்கிறதையும். அதனால் மக்கள் யார் வந்து உடனே சொல்கிறாரு என்பதற்காக அப்படியே அடியொற்றி பின்னாடி போய் கோஷம் கூட போயிட மாட்டாங்க. அவர் சொல்வது தான் சரின்னு அதை சிந்திச்சிருவாங்க மக்கள் சொல்லுது. ஊடகங்கள் முன்னிறுத்துவது என்பதற்கான காரணம்,
ஊடகங்கள் சொல்வதற்கான காரணம், இன்றைக்கி செய்தி வேணும் ஏதாவது. 24 மணி நேரம் செய்தி சொல்கிறோம், 24 மணி நேரம் சொல்கிறதுக்கு ஒரு செய்தி இருக்கா என்ன? 24 மணி நேரம் செய்தி சேனல் வந்து ஓடிக்கிட்டே இருக்குது. அப்போ ஓடிக்கிட்டே இருக்கும்போது ஏதாவது ஒன்று வேணும், கச்சா பொருள் வேணும்ல. கச்சா பொருள் வேணுங்கும் போது அப்போ இதுவெல்லாம் எதுவெல்லாம் வந்து அவசியம் இல்லையோ அதுவெல்லாம் கச்சா பொருள் ஆகத்தானே செய்யும். அப்படி ஆகுது, அவ்வளோதான். ஜல்லிக்கட்டு ஹைட்ரோ கார்பன் திட்டத்துக்கு எதிர்ப்புன்னு தமிழகத்தில் நடக்கிற மக்கள் போராட்டம் பற்றி உங்களோட கருத்து என்ன? இல்லை, இப்போ நம்ம வந்து ஜல்லிக்கட்டு போராட்டம் ஜல்லிக்கட்டு போராட்டம்னு சொல்லி அது ஜல்லிக்கட்டு போராட்டம் இல்லை, அது நீங்கள் பொதுவாக மக்கள் போராட்டம்னு சொல்லணும். அது ஜல்லிக்கட்டு மட்டுமே காரணம் இல்லை, அதுக்கு பல்வேறு காரணங்கள் இருக்குது. ரொம்ப காலமாக அழுத்தப்பட்டு இருந்ததுனால ஒவ்வொரு தடவையும் அவன் போராடணுங்கிற எண்ணம் வரும் பொழுது அவன் மேல் ஏதாவது ஒரு வண்ணம் பூசி அவனை வந்து ஒரு குறிப்பிட்ட சீசாவுக்குள்ளே அடைக்க முயற்சி பண்ணதுனால அங்கே வராமே இருந்தான். அந்த மக்கள் நண்பவும் மாணவ நண்பவும் இளைஞனும் அப்போ மாடுங்கிற ஒரு பொதுவான விஷயம் கிடைச்ச பொழுது அதை பிடிச்சிக்கிட்டு கிளம்பி வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் இந்த ஜல்லிக்கட்டு போராட்டத்தினால் விளைந்தது என்னென்னா, ஜல்லிக்கட்டு நடந்தது இல்லை, இந்த பெப்சி கோக் மாதிரி வந்து குளிர்பானங்களை வந்து தடை பண்ணணும்னு நீண்ட காலமாக பேசிக்கிட்டே இருந்தாங்க, உதிரி உதிரி அங்கங்கே. இன்றைக்கி அது தமிழகம் எங்கும் நிகழ்ந்துருச்சு, அதற்கு போராட்டம் நடக்கலை. நடந்த போராட்டம் மாடு அவுத்து விடுங்கிறது தான், ஆனால் குளிர்பானங்களை அடைச்சி வச்சதுக்கான காரணமும் அதுதான் தொடக்கம். அப்போ இது நீண்ட காலமாக அழுத்தப்பட்டு கொண்டே இருக்கிறார்கள். தங்களுடைய விருப்பம், தங்களுடைய ஏக்கம், தங்களுடைய வருத்தம், கோபம் எல்லாவற்றையும் அவர்களுக்கு சொல்வதற்கான இடம் இல்லாமல் இருந்துகிட்டே இருந்ததுன்னு நினைக்கிறேன். அது இப்போ வெளியே கிளம்புது. மக்கள் இப்படி ஒவ்வொரு தரையும் அவர்களுடைய போராட்டத்துக்கு அவர்களே கிளம்புவது என்பது ரொம்ப ரொம்ப நல்ல காரியம். ஏன்னா என் பிரச்சனையை நான் தான் அட்ரஸ் பண்ணணும், நான் ஆள் வச்சு ஏஜென்ட் வச்சு சொல்லக்கூடாது. அரசியல் கட்சிகள் இதுவரை ஏஜென்ட்டுகளாக இருந்தாங்க, அவங்கவுங்களுக்கு தேவையான பக்கத்தை மட்டும் காமிச்சிக்கிட்டே இருந்தாங்க இல்லையா. ஒரு போராட்டம் என்பது ஒரு யானையை போல் இருந்தது. ஒவ்வொரு குறிப்பிட்ட கட்சியும் குருட யானையை தரவன மாதிரி கையை தும்பிக்கையை தரவன ஆள் ஒரு ஆள், காலை தரவன ஆள் ஒரு ஆள், வாழை பிடிச்ச ஆள் ஒரு ஆள்னு தனித்தனியாக சொல்லிகிட்டு இருந்த பொழுது இப்போ அந்த யானைங்கிற மக்கள் சக்தி மொத்தமாக எந்திரிச்சு நிற்கிது. இல்லைப்பா, நீங்கள் சொல்லிகிட்டு இருந்த காலோ, நீங்கள் சொல்லியிருந்த தும்பிக்கையோ, நீங்கள் சொல்லியிருந்த வாளோ இல்லை, இது இது யானை அப்படின்னு எந்திரிச்சு நிற்கிது. அது நல்லது, இனிமேல் இது அதிகமாக நடக்கணும்னு விரும்புகிறேன், அதிகமாக நடக்கும்னு நம்புகிறேன். இப்போ தமிழ்நாட்டில் நடக்கிற அரசியல் நிகழ்வுகளை பார்க்கும்போது அரசியலுக்கு வரணும்னு ஏதாவது செய்யணும்னு தோணுதா? எனக்கு வந்து தொழில் அரசியல் இல்லை, எனக்கு தொழில் சினிமா, திரைப்படம் தான் எனக்கு தொழில். அரசியலுக்கு வரணுமான்னு கேட்டால் வரணும், ஏன் மட்டும் இல்லை, தமிழ்நாட்டில் இருக்க எல்லா இளைஞர்களும் அதை விரும்புகிறாங்க. எல்லோரும் அரசியல் பற்றி பேசுகிறாங்க முதல்ல, அதுவே பெரிய மாற்றம். ஐயோ அரசியல் பேசாதீங்கன்னு சொல்லிக்கிட்டு இருந்த இடத்துல எல்லா இடத்துலையும் அரசியல் பேசப்படுது. கடந்த ஒரு 20-30 வருஷமாக 2-3 டிக்கேட் அதை பற்றி பேசவே இல்லை யாருமே எங்கேயுமே. இப்போ எல்லா இடங்கள்லையும் எல்லாவற்றையும் பேசுகிறாங்க இல்லையா. பேசுவது தான் ரொம்ப முக்கியம், முதல்ல பேசுவோம். கத்தியின் நோக்கம் குத்துறது தான், நான் கத்தியான்னு கேட்ட தெரில, ஆனால் நான் சாணக்கல். இன்றைக்கி சாணக்கலுடைய வேலை ரொம்ப முக்கியம் இல்லை, முதல்ல பேசி பேசி கத்தியை கூட்டிட்டோம் முதல்ல, அப்புறம் எதையெல்லாம் அறுக்கணுங்கிறது அப்புறம் முடிவு பண்ணுவோம். அப்படி தான் நான் நினைக்கிறேன். முதல்ல பேசுவோம், எல்லோரும் வாங்க, ரொம்ப நாளாச்சு பேசி. இருக்க பிரச்சனைகளை உங்கள் வீட்டில் அண்ணனோட தம்பியோட குறிப்பாக பிள்ளைகளோட உட்கார வச்சு பேசுங்க. எனக்கு ரொம்ப பெரிய மகிழ்ச்சி, இந்த இளைஞர்களும் மாணவர்களும் பெண்களும் இந்த அளவுக்கு திரண்டு வந்து இது எல்லாவற்றையும் அதுக்கு ஒரு முகம் கொடுத்து பேசுனது இப்போ தான் ஆரம்பிச்சிருக்காங்க இல்லையா. யாருமே எதிர்பார்க்கல இவ்வளவு அரசியல் பேசுவாங்களா அவங்க அப்படின்னு. எல்லாருக்கும் நான் இப்போ எனக்கு கொஞ்சம் தான் தெரியும், எனக்கு கொஞ்சம் தெரிஞ்சதாலே நான் என்ன நினச்சிக்கிறேன், எல்லாருக்கும் கொஞ்சம் தான் தெரியும் போலுக்கு நினச்சிக்கிட்டு இருந்தேன். அப்படி இல்லை, எல்லாருக்கும் நிறைய தெரியுது, ஆனால் எல்லோரும் கொஞ்சமாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அது வாய்ப்பு வந்தோடனே எல்லோரும் நிறைய சொல்கிறாங்க. அதனால இந்த அரசியலை தொடர்ந்து பேசுவது முக்கியம், பேசுவதால் மட்டுமே தான் மாற்றம் நிகழும். அப்படி பேசணும் எல்லோரும். தொலைக்காட்சியில் நடக்கிற விவாதங்கள் பற்றி உங்களோட கருத்து என்ன? தொலைக்காட்சி விவாதங்களில் வந்து இப்படி விவாதம் நடக்கிறது, நான் முன்னாடியே சொன்னது போல் எல்லாரும் ஒரு பிரச்சனையை பற்றி பேசுகிறாங்கங்கிறது நல்ல விஷயம். ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஓராண்டு காலமாக வந்து நிரந்தர முகங்களே தொலைக்காட்சியில் இருந்துகிட்டே இருக்குது. கட்சி சார்பாகவோ இயக்கம் சார்பாகவோ எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே ஒருத்தர் தான் அதை ரெப்ரசன்ட் பண்ணிக்கிட்டே இருக்கார், அவர் ஒருத்தரே தான் பேசிக்கிட்டே இருக்கார். ஆனால் இது பேசி பேசி சலிப்படையும் பொழுது புதிய அறிவு தளத்தில் உள்ள ஆட்கள், எழுத்தாளர்கள் போல், படைப்பாளிகள் போல், அவர்களெல்லாம் வருவதற்கான வாய்ப்பு இந்த தொலைக்காட்சி வாதங்கள் தான் ஏற்படுத்தக்கூடும் எதிர்காலத்தில் இல்லையா. அவர்கள் தான் வரல, நிஜமான அறிவாளியும் நிஜமான விவாதம் பண்ணுறவங்களும் வரல, அவங்கெல்லாம் வர்றதுக்கான தொடக்கமாக இந்த தொலைக்காட்சி விவாதங்கள் இருக்கக்கூடும், இருக்கணும். இலங்கை கடற்படையால் தமிழக மீனவர் ஒருவர் சுட்டு கொல்லப்பட்டிருக்காரு, அதே மாதிரி JNU பல்கலைக்கழக மாணவர் ஒருவர் மரணம் அடைஞ்சிருக்காரு. ஆனால் இதை பற்றி மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுத்த மாதிரியே தெரியலையே. இந்த மீனவர் பிரச்சனையை மத்திய அரசாங்கம், மாநில அரசாங்கம் ரெண்டுமே, மாநில அரசாங்கம் என்பது மத்திய அரசாங்கம் தான் சொல்கிறது செய்தால் தானே இருக்கணும் வச்சுக்கோங்களேன். மத்திய அரசாங்கம் அதை பற்றி எதுவுமே வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி எப்போ பார்த்தாலும் அடி வாங்கினதுக்கப்புறம் ஆறுதல் சொல்வதற்கே வருகிறதே ஒழிய அடி வாங்காமல் தடுப்பதற்கு வரல, தடுக்கவே மாட்டேங்குது, அதற்கான வேலைகளை ஆரம்பித்து செய்யவே மாட்டேங்குது.
அது தொடர்ந்து இந்த பிரச்சனைகளுடைய வெடிப்பாக மிகப்பெரிய பிரச்சனை தமிழ்நாட்டில், மிகப்பெரிய போராட்டமாக ரெண்டு நான் எதிர்நோக்கிறேன். அடுத்து என்ன நிகழ்வுனா, ஒன்று விவசாயிகளும் இன்னொன்று மீனவர்களும். இவர்கள் இருவரும் இந்த தேசத்துக்கு உணவளிப்பவர்கள். இவர்கள் ரெண்டு பேருடைய பிரச்சனையவும் முக்கியமானதாக கருதாமல் அதை தள்ளி போட்டுக்கிட்டே இருக்காங்க. அதுக்கு வலி நிவாரணியே கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. வலிக்கான காரணம் என்னங்கிறத வந்து சரி பண்ண முயற்சி பண்ணாமல் வலி நிவாரணிகள் எப்பொழுது தீர்வாகவே ஆகாது. இந்த முத்துகிருஷ்ணன் என்ற ஒரு மாணவர் தன் பிறப்பால் தாழ்த்தப்பட்ட சாதியாவதுன்னு சொல்லி அந்த சாதி தான் அவருடைய இறப்புக்கு காரணமாக இருக்கணும்னா இந்த பல்கலைக்கழகங்கள்லாம் பூட்டிடலாம். காரணம், கல்வியால் தான் இதுவெல்லாம் மாறும்னு நம்பிக்கிட்டு இருக்கோம் நாங்கள்லாம் இல்லையா. அந்த கல்வி நிலையங்களே இப்படி ஆகிடும்னா அப்போ எதுக்கு அது? மொத்தம் ஊரில் சாதியை என்னை அடையாளம் சொல்லி என்னை வந்து மட்டம் தட்டிகிட்டே இருக்கான். நான் ஏன் வந்து பெருநகரங்களில் வந்து விழுகிறேன் சென்னை மாதிரி? இங்கே வந்து விழுகும்போது எனக்கு ஜாதிய அடையாளம் மறையுதுன்னு நான் நம்புகிறேன். நானும் சாதாரண ஒரு ஆளாக இருக்க முடியும்னு நினைக்கிறேன் இல்லையா. அதனுடைய நகரத்தில் வந்து விழுகுவதற்கான நீட்டிப்பு தான் பல்கலைக்கழகங்கள். அங்கே ஒரு வேறுபாடு இருக்காதுன்னு நம்பி தான் நான் போகிறேன் படிக்க. அங்கேயும் என் ஜாதியை சொல்லித்தான் நான் துன்புறுத்தப்படுவேன். என்னை வந்து கொலைக்கும் தற்கொலைக்கும் தான் தள்ளுவீங்க. கொலைக்கு தற்கொலைக்கும்னா என்னைய கொலை பண்ணுறான் அல்லது நான் கொலை பண்ணிக்கிறேன், இதுதான் நடக்குது. இந்த இடத்துக்கு தான் நீ தள்ளுவீங்க அப்படின்னா, இது என்ன கல்வி திட்டம், இது என்ன பல்கலைக்கழகங்கள், என்ன பாடம் நடத்துகிறாங்க, என்ன சொல்லிக் கொடுக்க விரும்புகிறோம்? நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு இடம் எனக்கு ஒரு பிரச்சனை நடக்குது, தனியாக வேறு வேறு சூழல் நடக்குது, ஏன்னா சார்ந்திருக்க தொழில் நடக்குது, நான் என் சார்ந்த ஆளுகள்லாம் கூட்டிக்கிறேன் திரட்டுறேன். இது எல்லாமே நான் சார்ந்திருக்க ஒரு விஷயத்தை தான் உடனே பக்கத்தில் சேர்த்துக்குவேன், என் கூடவா கூடவா கூடவான்னு. ஆனால் நான் படித்த கல்விக்கூடத்துலேயோ, நான் படித்த பள்ளிக்கூடத்துலையோ கல்லூரியிலையோ பிரச்சனை அப்படின்னா எனக்கு உடனடியாக நான் ஒரு மாணவன்கிற எண்ணம் மட்டும்தான் இருக்கும். அது என்ன காரணம் என்னென்னலாம் தெரியாது. நான் மதுரை அமரிக்கன் கல்லூரியில் படித்தேன். என் அமரிக்கன் கல்லூரியில் வந்து ஒரு சிக்கல் அப்படின்னா எனக்கு உடனடியாக என் வாழ்நாளில் நான் வந்து ரீவைண்ட் பண்ணி டக்குன்னு 15 வருஷம் பின்னாடி போயிடுறேன். நான் படித்த இடமில்ல அது, என்ன இடமில்ல, என் வீடு போல் அதுன்னு கொண்டாடுவேன். எனக்கு இந்த ஜவஹர்லால் நேரு யூனிவர்சிட்டி என்ன புரியலைன்னா, இன்றைக்கி பிரகாஷ் காரத், சீதாராம் யெச்சூரி, நிர்மலா சீதாராமன், திக்விஜய் சிங், இப்படி இவ்வளவு பேர் அந்த கல்லூரி பல்கலைக்கழகத்துடைய முன்னாள் மாணவர்கள். உங்கள் பல்கலைக்கழகத்தில் ஒரு பிரச்சனை நடக்குது, நீங்கள் உங்களுடைய அரசியல் வேறுபாடுகளெல்லாம் விட்டுருங்க, நீங்கள் ஒரு முன்னாள் மாணவராக ஓடி போய் நின்றுக்க வேண்டாமா? இந்த பிரச்சனையை தீர்த்துருக்க வேண்டாமா? உங்கள் அரசியல் பிரச்சனைகள் எல்லாம் அப்புறம் பார்த்துக்குவோம். நான் படித்த இடத்துல இப்படி ஒரு கேவலம் ஒன்று நடக்குது அப்படின்னா உடனடியாக என்னுடைய வேறுபாடுகளை விட்டு இப்படி ஓடி போய் நின்றுக்கணும்ல? அப்படி எந்த அரசியல் கட்சி தலைவர்கள் வராதாலேயே அங்கே ரொம்ப சிக்கல் இருக்கும் போலதுன்னு தோணுது. அதனால் ஒரு மாணவனை, தாழ்த்தப்பட்டவனை, இருக்கவனை மீடியத்தாத கல்வியும் கல்விக்கூடங்களும் இருந்தால் என்ன, ஒழிஞ்சா என்ன?